அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே திரம்பே கௌரி நாராயணி நமோஸ்து வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராஜ் மகேஷையர் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் என்ன நம்ம ராசியோடைய பலன்கள் நம்ம சொன்னோம் அதாவது ஜென்ம பலன்கள் இந்த ராசியுடைய கேரக்டர் இப்படி தான் இருக்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள் மிக பெரிய வரவேற்புங்க எங்கே போனாலும் சார் நீங்கள் இந்த பலன்கள் சொன்னீங்கள எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது கீழே கமெண்ட்ஸில் எடுத்து பார்த்துட்டா ஹண்ட்ரட் 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 ஹண்ட்ரட்னு எல்லாம் சதம் அடித்தாச்சு போங்க அந்த அளவுக்கு இது எல்லாத்துக்கும் போய் சேர்ந்தது உண்மையாகவே இது ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா மிகப்பெரிய நபர்கள் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான மிகப்பெரிய நபர்கள் என்னப்பா என் ராசிக்கு சொன்னேன் அப்படியே இருந்தது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப பிரம்மாண்டமாகவும் ரொம்ப பிரபல்யமாகவும் போயின்ட்டு இருந்தது சரி அது தொட்டு பார்த்துட்டிங்கன்னா சார் நட்சத்திரத்துக்கு போடுங்க சார் ரொம்ப வெயிட் பண்ணின்னு இருக்கோம் சார் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு போடுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு நீங்கள் பாருங்களேன் அப்படியே உங்களுக்கு பலன்கள் இருக்கும் இன்னைக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான ஜென்ம பலன்கள் அதாவது நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் இதோ நம்ம பார்க்க போகிறோம் அஸ்வினியிலிருந்து ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரத்யேக பலாபலன்கள் உங்களுக்காக இந்த பலன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்காகவா கிடையவே கிடையாது இப்போ இல்லை நீங்கள் எப்போ எடுத்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு அது சரியாகவே இருந்துன்னு இருக்கும் அப்பேற்பட்ட பலாபலன்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மல்டிப்புள் டேலண்ட் அதிகமாக இருந்துருக்குங்க ஆனால் கடைசியில் எல்லாம் செய்து எனக்கு நான் என்ன வச்சுன்னு இருக்கேன் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் இருக்கும் உபயம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல உபயம்னா உதவிக்குனே பிறந்தவங்கன்னு சொல்லலாம் நிறைய உதவி செய்யக்கூடிய மனோபாவங்கள் இருந்துன்னு சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா செல்ஃபிஷ் மாதிரி காண்பிப்போம் அப்படியே மாறிடும் திருப்பி என்னடா இது நமக்கு இது ஒத்து வராதுப்பா நான் இதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒரு எடுத்தால் அந்த வேலை மட்டும் இல்லாமல் நிறையா ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தன்மைகள் நிறையா இருக்குது டக்குன்னு கோவப்பட்டா பேசிடுவீங்க அடுத்தது சமாதானம் ஆயிடுவீங்க ஆனால் அது மற்றவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது நீ எதில்ப்பா ரொம்ப வீக்கு அப்படின்னு கேட்டு பாருங்க அவங்கக்கிட்ட பாசத்துக்கு ரொம்ப வீக் ஆகிறதுக்குண்டான மைண்டு தான் அவங்களுக்கு நிறையா இருந்துன்னு இருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டான்னா மற்றவாளுக்கு அப்படின்னா உழைச்சி கொடுப்பா தனக்கு அப்படின்னா சேமிப்பா அந்த சேமித்தாலும் திருப்பி என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப நாள் சேமித்து ஒரு கிஃப்ட் வாங்கி இன்னொருத்தர் கொடுத்துட்டு அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனோபாவங்கள் நிறையா இருந்துருக்கு சரி இனிமேலாவது எனக்குன்னு நான் இழுக்கணும் இப்படி பல வருஷமாக யோசிச்சுட்டே இருக்கு இப்போ வரைக்கும் அதை காணவே அப்படி தான் இருக்கக்கூடியதா இருக்குது இது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான பலான்கள் ஆக இறைவனுடைய அனுகிரகம் நிறையா இருக்குது எனக்குமே கொடுத்தவா கை சாதாரணமாக இருக்காது அதனால திருப்பி திருப்பி வரும் கவலையே படாதீங்க பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரத்துடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எப்பவுமே நிறையா எந்திரிச்ச உடனே காலையில் ஒரு கனவு இருக்கும் இந்த கனவு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் மிகப்பெரிய ஆளாக வரணும் நான் ஜெயிக்கணும் நான் சக்ஸஸாக வரணும் நான் நல்ல முன்னேற்றமாக வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்குது பார்த்திங்களா அந்த எண்ணமே மேம்படுத்தி மேலே கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் சில நேரத்தில் ஃபீல் பண்ணுவாங்க எனக்கு வெளியிலெல்லாம் நல்ல மதிப்பு இருக்குது சார் வீட்டுக்குள்ள தான் என்னென்னே தெரியல அப்படிங்கிற கவலைகள்லாம் இருந்துருக்கும் இருக்கும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க உங்களுக்குன்னு தரக்கூடிய மரியாதை மதிப்பு உங்களுக்கு நிறையாகவே இருக்கும் யாருடைய பிரச்சனைகள்லேயும் யதார்த்தமாக போய் கலந்துடுறீங்க தானாக உங்களுக்கு அந்த சூழ்நிலைகள் ஏற்படுத்தி உங்களை பிடிச்சி புல் பண்ணி உள்ள எடுத்துருவாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் யாருடைய பிரச்சனைகள்லையும் கலந்துக்காது இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் நம்மக்கிட்ட ஒரு அட்ராக்ஷன் இருக்குது எங்கே போனாலும் எல்லோரும் நம்மளை திரும்பி பார்க்குறது நம்ம பேச்சில் திரும்பி பார்க்குறது இந்த மாதிரி தன்மைகள்லாம் உங்களுக்கு பரணி நட்சத்திரத்துக்கு எதார்த்தமாக இருக்கும் என்னமோ பரணி தரணி ஆழ்வார்னு சொல்கிறார் தரணி ஆள்றோமோ இல்லையோ என்னையே நான் ஆண்டுக்கிறேன் ஏதோ எனக்கு பத்து காசு கையில் நிற்கிறது அது மட்டும் சின்னதுலேன்னு தெரியுது சேர்த்து வைக்கிறனோ இல்லையோ காசு நிற்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் தெரியும் நம்ம வச்சுன்ட்ருக்க ஐடியாலாம் இன்றைக்கி மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தது நமக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஸ்திரமான மைண்டு இருக்கும் இருப்பினும் பணத்தில் கவனமாக இருந்தால் ரொம்ப அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ரிஷப ராசி ரெண்டு ராசியில இருக்கிறவங்களுக்கு பற்றி நான் சொல்ல போகிறேன் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நிறையா யோசித்து புத்திசாலித்தனமாக ஒவ்வொன்றும் க்ரியேட்டிவிட்டிவாக பண்ணக்கூடிய மனோபாவங்கள் இருக்கும் எனக்கு எல்லா பெரிய ஆட்களும் தெரியும் அவா தெரியும் வா தெரியும் வா தெரியும் வா தெரியும் ஆனால் என்ன பிரயோஜனம் எனக்குன்னு நான் எதையும் பண்ணின்றது இல்லை மற்றவாளுக்குன்னு நான் நிறையா பிடிச்சி கொடுத்துருக்கேன் பண்ணி கொடுத்துருக்கேன் எனக்கு அது நல்ல பேரும் கிடச்சிருக்கு சில பேர் பேரில் சந்தோஷப்படுவாள் சில பேர் பார்த்துட்டு இல்லைனா வசதியில் சந்தோஷப்படுவாள் நீங்கள் பேரில் சந்தோஷப்படுவேல் எனக்கு காசு கொடுக்குறாலோ இல்லையோ மதிப்பு மரியாதை அவசியம் சார் அது இல்லாமல் நான் எங்கேயுமே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ள நிறையாவே இருந்துகிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் தான் இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா தெரியும் வேலை செய்கிற இடத்துல வீட்டில் எல்லா இடத்துலையும் பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் எனக்கு மதிப்பு கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்துல தான் உங்களுக்குள்ள இருக்கும் பொறுமை காக்கிறது கொஞ்சம் நம்ம இன்னும் ஜாஸ்தி படுத்திட்டோம்னா நல்ல பலன்கள் கூடி வரும் இது கிருத்திய நட்சத்திரம் மேஷம் ரிஷபம் ரெண்டு பேருக்குமே இருக்கக்கூடிய யதார்த்த குணங்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்குண்டான பலன்கள் நீங்கள் உட்காரும்போது காலாட்டின்ண்டே இருப்பீர் ஒரு இடத்துல உட்கார மாட்டேன் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் நகர்ந்துகிட்டே இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும் ஏப்பா இப்படி ஓடின்றே இருக்க குடு 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 குடுன்னு செயல்பட்டுட்டே இருக்கே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும் பேசுறது பாருங்கள் மனசை விட்டு பேசிடுவீங்க படபட படப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிடுவேல் அதுக்கப்புறம் ஆஹா சொல்லிவிட்டோமே இது சொல்லியிருக்கப்படாதோ அப்படிங்கிற யோசனைகள்லாம் அப்பப்போ இருந்துகிட்டு இருக்கக்கூடிய மனோபாவங்கள் இருக்கும் எப்போவுமே பார்த்துட்டேன்னா ஒரு விஷயத்தை அப்படி கம்பீரமாக கொண்டு வருவீங்க யாராவது ரொம்ப வருத்தத்தோடு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே உருகீடுவேல் ஆஹா சரி விடு அப்படிங்கிறது ஹெல்பிங் டெண்டன்சி ஜாஸ்தி இருக்கும் அதே சமயத்தில் பிரயாணத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்துகிட்டு இருப்பீங்க சில விஷயங்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் யாராவது மற்றவங்களை பற்றி சொன்னாங்கன்னா ரொம்ப உட்காந்து கேட்டால் வாட்டை ஒன்றும் கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி உங்கள் கதையை ஒரு ரெண்டு அண்ணத்தை எடுத்து சொல்லுவீங்க இது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டினே சொல்லலாம் மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபம் மிதுனம் ரெண்டு ராசிக்கு இருக்கக்கூடிய பலாபலன்களை நம்ம பார்க்க போகிறோம் மிருகசீரிஷன் நட்சத்திரம் இருக்கிறவா டப படப்படம் பேசிடுவான் கோபப்படுவான் மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டா என்னென்னா சில நேரம் தற்பெருமை சொல்லுவோம் இல்லையா நான் எப்படி தெரியுமா எனக்கு யாரெலாம் தெரியும் தெரியுமா அப்படிங்கிற விவகாரங்கள்லாம் அப்படி கொண்டு வருவா அப்புறம் அவங்க அவங்கள பற்றி பேசினோடன எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக அவங்க பேசிப்பாங்க இடத்தின் மீது ரொம்ப ஆர்வம் வரும் லைஃப்பில் செட்டில்மெண்ட் ஆகிறது செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசைகள் இருந்துகிட்டே இருக்கும் சில ரெண்டு விஷயங்கள் நான் நிறையா நபர்களை பார்த்துருக்கேன் ஒரு சிலர் பார்த்துட்டிங்கன்னா சம்பாதிச்சு காசு சேர்த்து வச்சுட்டே இருப்பாள் ஆனால் அது சர்டன் பீரியடில் சர்ட்டன் விஷயத்துக்காக ஒதுக்கணும் அவளுக்கு தெரியாது ஆனால் கொஞ்ச நாள் கழித்து ஒரு வீடு வாங்கிடுவா இடம் வாங்கிருவாள் அதை முதலையே பண்ணியிருந்தால் நல்லதாக வச்சிருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அவளுக்குள்ளே இருந்துகிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா வரும் குடும்பத்தில் பேசும்போது பழகும்போது டக்குன்னு பேசுகிறதுனால பிரச்சனை வரத்துக்குண்டானதாக இருந்துட்டு ஒரு காரியத்தில் என்ன மிஸ்டேக் இருக்குன்னா எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு வீங்க நீங்கள் ஸ்பீடாக போயின்னு இருப்பேன் உங்கள் கூட வரவா பார்த்தா ஸ்லோவாக வந்துட்டுருப்பா அப்போ நீங்கள் ஸ்பீடாக இருப்பேன் ஆப்போசிட்டில் இருக்கிறவா ஸ்லோவாக இருப்பாள் இந்த விஷயத்தில் தான் விவகாரங்கள் இருக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் எப்படி இருப்பாள் இவள் கிட்ட பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சமயம் ரொம்ப அழகாக பரவா ஒரு சமயம் பார்த்துட்டா ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாள் சென்சிட்டிவ்னால் உங்களுக்கு தெரியும்ல எப்போ கோவச்சுக்கிறா எப்போ பேசுகிறா எப்போ சாதாரணமாக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டு இருக்கும் ஆனால் கோவம் வந்துடுச்சுன்னா படப்பட படபட பட பட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவா ஒரு நபர் நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்துட்டையும் பேசுகிறோம் பழகிறோம் அந்த நபர் ரொம்ப ஓப்பனாக பேசிடுவோம் ஐயோ தப்பாக எடுத்தேன் இவங்ககிட்ட இத்தனை விஷயத்தை பேசிட்டோமே இனிமே பேசப்படாது அப்படின்னு இன்னொரு டபாட்டை பேசுகிறோம் அவாகிட்ட எல்லாத்தையும் பேசிடுவோம் இப்படி உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார்னு சொல்லுவா உங்களுக்கு உள்ளே எதுவுமே இருக்காது டப டப படப்படனே எல்லாத்தையும் எடுத்து சொல்லிடுவேல் அதுக்கப்புறம் தான் யோசிப்பேல் ஆஹா நம்ம பேசலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிவிட்டு இருப்புன்னு உங்கள்கிட்ட ஒரு கேரக்டர் இருக்குது என்ன அப்படின்னா எடுத்த ஒன்று ஒருத்தரை பாதிக்காத வச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நேரம் கிடைக்கும்போது பாதிக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டராக இருந்துருக்கும் ரொம்ப ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க லைஃப்ல என்ன சம்பாதிச்சா என்ன சார் பீஸ் வேணும் சார் நிம்மதி வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பவுமே இருந்துருக்கும் இருக்கும் நிம்மதியை தேடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புத ஆன்மாவாக இருப்பீங்க புனர்பூச நட்சத்திரம் மிதுனம் கடகம் ரெண்டு ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு பலாபலன்களை பார்ப்போமே நிறைய தெரிந்து கொள்ளணும் நிறைய அறிந்து கொள்ளணும் நிறைய புரிந்து கொள்ளணும் யார் எனக்கு ஹெல்ப் எல்லாம் கிடையாது நானே தான் இன்னைக்கு இந்தளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் மாதட்டி சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி பெரிய ஆளாக வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சார் என்ன சார் ஒரு இடத்துல நம்ம வேலைக்கு இருக்க மாட்டேங்கிறாங்க என்ன இப்படி புனர்பூச நட்சத்திரக்கா வேறு ஒன்றும் இல்லை முதலாளிக்கு ரெண்டு புத்தியை சொல்லி கொடுத்துருவா ஐடியாலஜியில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தோணும் இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படி பண்ணால் இருக்குமே யார் ஏற்றுப்பா அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனோபாவங்கள் இருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னா குடும்பம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அட்டாச்சாக மனோபாவங்கள் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு ஃபேமிலி குழந்தைகள் அப்படின்னா ரொம்ப ஆவேல் ஆனால் அது வெளியில் மற்றவா கன்சிடரே பண்ண மாட்டான் இவருக்கு ஃபேமிலியில் இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அப்படின்னு நினச்சிட்ருப்பா உங்களுக்கு ரொம்ப குழந்தைகள் மேலேயும் குடும்பத்து மேலேயும் இருந்துருப்பேன் அதே சமயத்தில் யதார்த்தமாக பேசுவேல் கிண்டல் ஆகட்டும் கேலி ஆகட்டும் அதுக்கப்புறம் யோசிப்பேன் ஆஹா நம்ம கிண்டல் பண்ணிவிட்டோமோ பேசிட்டோமோ போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி ரொம்ப பேசிட்டனோ அப்படின்னு நினச்சிட்டு பேசக்கூடியதாக இருப்பேன் பெரிய பெரிய பொறுப்புகளில் வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நேரம் பார்த்து அழகா பக்குவமா பயன்படுத்தி கொள்ளக்கூடிய குணாதிசயங்கள் உண்டு பூச நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு உண்டான பலாபலங்களை நம்ம பார்க்க போகிறோம் எப்படி இருப்பாங்க பூச நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரிஸ்ட்ரிக்டடான மைண்ட்ல அவங்களுடைய எண்ணங்களை கொண்டு போவாங்க ஆனால் அவங்க கிட்ட பழகிறவட்டும் ரொம்ப கஷ்டம் பழகிட்டோம்னா ரொம்ப யதார்த்தமாக இருக்கக்கூடிய மனோபாவங்கள் அவங்க கிட்ட இருக்கும் ரொம்ப கேஷுவலாக பழகிறது ரொம்ப யதார்த்தமாக பழகிறது ரொம்ப ஜாலியாக பழகிறது நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வச்சுருக்கிறவங்கள பாருங்கள் ரொம்ப லிமிட்டடான ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கும் எல்லாரும் பழகுவாங்க ஆனால் ஃப்ரெண்ட்ஸுன்னு உங்களை சொல்லிப்பாங்க நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்க மாட்டீங்க அவங்க ஆ ஆமாம் இவங்க தெரிஞ்சவங்க இவங்க தெரிஞ்சவங்க அவர்கள் உங்களை ஃப்ரெண்ட்ஸாக சொல்லுவாங்க நீங்கள் சொல்ல மாட்டீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் இருந்துன்னு இருக்கும் சம்பாத்தியம் சின்ன வயசுலேருந்தே படிக்கும்போது வேலை செய்யும்பொழுது யதார்த்தமான ஒரு குணங்கள் இருக்கும் எல்லா இருந்தாலும் ஒரு பக்கம் ஆன்மீகத்தோடைய எண்ணங்கள் போயின்ண்டே இருக்கும் இப்படியெல்லாம் இருக்கங்காட்டி தான் சார் லைஃப்பில் இன்னும் இப்படியே இருந்துன்னு இருக்கேன் இன்னும் மற்றவங்கள இருந்தால் இன்னும் ஜெயிச்சிருப்பனோ அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் நிறையாவே பொருத்தமாக இருப்பீங்க இது பூச நட்சத்திர அன்பர்களுக்கு ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சார் எல்லாம் சரி சார் எனக்குன்னு ஒரு காரியம் நடக்கிறது தான் சார் தடங்களாகுது மற்றவங்களுக்கு நான் எதாவது சொன்னால் நடந்துருது மற்றவங்களுக்கு எதாவது விஷயங்கள்லாம் பண்ணிடுறோம் நான் எல்லாமே படபட பட 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 படப்படன்னு சொல்லிவிட்றேன் சார் கடைசியில் பார்த்துட்டேன்னா என்னுடைய விஷயத்துக்கே எனக்கு பாதிப்பு வர்றது சார் இதுதான் என்னுடைய தப்பு எப்போவுமே நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் சார் எங்கேயும் யாருக்கா இறங்கப்படாது இப்படிங்கிற அனுபவம் அவங்கக்கிட்ட கேட்டால் நிறையா சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனோபாவங்கள் இருக்கும் லைஃப்பில் எல்லாம் பாசிங் க்ளௌத்ஸ் அதாவது இன்றைக்கி ஒரு நாலு பேர் தெரிஞ்சுக்கோமா போயிடுது அடுத்த நாலு பேர் தெரிஞ்சுக்கோமா போயிடுது அந்த கரெக்டாக அவங்கள மெயின்டைன் பண்ணி இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக கொண்டு வர்றது அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டமாகவே உங்களுக்கு இருந்துருக்கும் நிறையா வருமானம் வரும் செலவாகும் வரும் செலவாகும் வரும் செலவாகும் ஒரு குறிப்பிட்ட வயசில் டக்குன்னு ஒரு எண்ணம் வரும் இப்படி செலவாகிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது இனிமே சேர்த்து வைக்கணும் அதுக்கு மேலே தான் சேர்த்து வைப்பேன் வாழ்க்கையில் வெற்றியும் உண்டு மக உண்டான அற்புத பலாபலங்களை நம்ம பார்க்க போகிறோம் இந்த மக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டிங்கன்னா மல்டிப்புள் டேலண்ட் அவங்கக்கிட்ட நிறையா இருந்துன்னு இதை பண்ணோம் அதை பண்ணோம் அடுத்தது பண்ணோம் சில பேர் நான் பார்த்துருக்கேன் ஒரு விஷயத்த பண்ணிட்டு டக்குன்னு அடுத்ததுக்கு மாறிடுவா இதை அப்படியே விட்டுடுவா அடுத்ததுக்கு மாறிடுவா இப்படியே விட்டுடுவா அடுத்ததுக்கு மாறிடுவா இவங்களுக்கு என்ன ஒரு குணாதிசயம்னால் எதில் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு நிறையா இருந்துட்டு இருக்கும் சார் பனைமரத்தில் பனைமரங்கிறது பெரிய ஹைட்டு அதற்கு மேலே ஒரு ஹைட் இருக்கா அப்படின்னு யோசிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நிறைய யோசிக்கக்கூடிய மனோபாவங்கள் இவங்ககிட்ட யதார்த்தமாகவே இருந்துட்டு இருக்கும் நிறைய லைஃப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதாவது ஆரம்ப காலத்துல ரொம்ப ஜாலியா என்ஜாயாக கழிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் ஈர்ப்பு அதிகம் இருக்கவங்களுக்கு மக நட்சத்திரம் தனித்துவம் கொண்ட நட்சத்திரம் பூர நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு ஈர்ப்பு எப்போவுமே நிறைய இருந்துன்னு உங்களுடைய பேச்சு செயல் எப்பவுமே பார்த்துட்டேன்னா ஒரு நகைச்சுவையை நோக்கி தான் உங்களுக்கு இருந்துட்டு எதிர்பால் எதிர்ப்பால் அதாவது ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம் பார்த்துட்டிங்கன்னா ஆப்போசிட் பர்சன்ட்டை தான் நிறையா இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டில்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் ஆச்சா ஐயோ இனிமே இதை பண்ணவே படாது இதில் போகவே படாது அப்படின்னு சொல்லுவேன் அடுத்த நாளே திருப்பியும் ஒரு மூணு நாள் கழிச்சதுக்கப்புறம் யாரோ ஒரு நண்பர்கள் மூலமாக திருப்பி அதில் போயிடுவேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களை சுற்றி 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 நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு நண்பர் யாராவது ஃபோன் பண்ணி நம்மக்கிட்ட ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்தா இல்லை நம்மக்கிட்ட ரொம்ப அழகாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்தா திடீர்னு ஒரு நாள் பேசலைன்னு வச்சுக்கோங்க அவளை தான் ஏன் பேசலை ஏன் பேசலை ஏன் பேசலை ஏன் பேசலை அன்றைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இதை பற்றியே செஞ்சுட்டு இருப்பேன் ஆனால் பேசும்போது பார்த்திங்கன்னா நான்லாம் யார் பேசினாலும் பேசாட்டே கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் கவலைப்பட்டுட்டே இருப்பேன் இது உங்ககிட்ட இருக்கக்கூடிய யதார்த்தமான கேரக்டர் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் சிம்மம் கன்னி ரெண்டு ராசிலேயும் இருந்துட்டுருப்பாள் இவங்க மற்றவர்களுக்குன்னு உழைக்கிறதில் இவங்க ஒரு கில்லாடியாக இருந்துகிட்டு இருப்பாங்க மற்றவங்க மட்டும் இல்லை குடும்பத்தில் இருக்கிறவா வீட்டில் இருக்கிறவா இவாளுக்கெல்லாம் அப்படி பெருசாக சார் வெளியிலலாம் பெருசாக இல்லை வீட்டில் பெரிய அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா நம்ம சொல்லி வச்சுருப்போம் சில பேர்லாம் பார்த்துட்டோன்னா அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பதில் எங்கள் அப்பா யார் தெரியுமா எங்கள் வீட்டில் யார் தெரியுமான்னு வா அவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு இல்லைனா யார் அப்படின்னு கேட்டால் பதிலே இருக்காது இந்த மாதிரி சில நகைச்சுவையான விஷயம் நீங்கள் ஜோக்காக எடுத்துக்கோங்க நகைச்சுவையான விஷயங்கள் நிறையா அடிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நான் லைஃப்பில் ஜெயிச்சிருக்கேன்னா பாதி விஷயம் பேச்சிலேயே ஜெயிச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க நகைச்சுவையாக அதாவது கரெக்டாக ஒரு ஜோக் சொல்லுவேல் அதை அவள் சிரிச்சுட்டே இருப்பாள் ஆனால் நீங்கள் அப்படியே சிரிக்காமல் அப்படியே சர்ட்டனாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய மனோபாவங்களில் இருந்துகிட்டு எனக்கு நிறைய விஷயம் தெரியும் அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை தெரியாத நபர்களெலாம் இவ்வளோ பெருசாகிட்டு இருக்கலே தெரிஞ்சு நான் ஏன் இப்படி இருக்கேன் இந்த கேள்வி உங்ககிட்ட நிறையாவே இருந்துருக்கும் இதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சில நேரங்களில் பார்த்துட்டா எனக்கு லைஃப்பில் ஒரு டைம் கிடச்சிதுன்னு வைங்க முன்னாடி போய் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வர்றதுன்னா எது ஒரு படத்தில் சொன்ன மாதிரி வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டுங்கிற மாதிரி என்னடா இது எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் முதல்ல போய் ஃபஸ்ட்டு படிப்புலேருந்து எல்லாத்தையும் அழிச்சு திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வந்துடுவேங்கிற மாதிரி நிறைய யோசிச்சுன்னு இருக்கக்கூடிய மனோபாவங்கள் உங்களுக்கு நிறையா இருந்துருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா இல்லை இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இனிமே வர்றது எல்லாமே சரி பண்ணிக்கோங்களேன் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துன்னு இருக்கும் ஒரு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு திறமை என்னென்னா சேல்ஸு ஒரு விஷயத்தை அழகாக வித்துருவில் ஒரு விஷயத்தை அழகாக பேசி புரிய வைப்பேன் அது உங்ககிட்ட நிறையா இருக்கும் தனிமையாக தனிமையாக கொஞ்சம் நேரம் போய் உட்காந்து நிறைய நேரம் யோசிப்பேன் அப்போ வீட்டில் இருக்கிறவா கேட்போம் உங்களுக்குலாம் எதுக்கு கல்யாணம் சும்மா சும்மா தனியாக போய் உட்காந்து இப்படியாக யோசிச்சுட்டு இருக்கல எல்லாம் கேட்பா ஆனால் உங்களுக்கு தனிமைங்கிறது கொஞ்சம் பிடிக்கவும் செய்யும் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறவா எப்போவுமே சொல்லுவாள் எதாக இருந்தாலும் டக்குன்னு பேசிடுவா எதா இருந்தாலும் டக்குன்னு சொல்லிடுவா எஸ் உண்மைக்கு புறம்பா எதாக இருந்ததுன்னா டக்குன்னு சொல்லிவிடுவாள் ஆனால் தனக்குன்னு வரும்பொழுது எப்பா அந்த காசு கொடுத்து அந்த காரியத்தை சாதிச்சு இப்படின்னு இருக்கக்கூடிய மனோபாவங்கள் அவங்ககிட்ட இருக்கும் சித்திரை ரெண்டு ரெண்டு ராசியில் இருக்குது கண்ணிலையும் இருக்குது துலாத்துலேயும் இருக்குது இவங்க ஒரு வித்தியாசமான ஜேர்னலில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இவங்க பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக படிக்கிறது கரெக்டாக டயத்தை ஒதுக்கிறது கரெக்டாக சில விஷயங்களை பண்ணிக்கிறது தனக்கென்று சில யோசனைகள் தனித்துவமாக இருக்கிறது மற்றவங்க கூட சில நேரத்தில் மிங்கிள் ஆகவா சில நேரத்தில் மிங்கிள் ஆக மாட்டா எல்லா சேர்ந்து ஜாலியாக பேசிகிட்ருக்கான்னு வச்சுக்கோங்க திடீர்னு சரி நான் போய் படி தூங்கிட்டா அப்படின்னு வா என்னடா இது இவா போய் படுத்துங்க கொஞ்சம் நேரம் இருக்கலாமே இல்லை காலையில் கொஞ்சம் நேரத்தை தேந்திரிக்கணும் அந்த மாதிரி ரொம்ப கரெக்டாக இருக்கக்கூடிய மனோபாவங்கள் இவங்ககிட்ட ஸ்பெஷலாகவே இருக்கும் அதனால தான் இந்த அளவுக்கு வளர்ச்சியோ என்னமோ நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது சார் வளர்ச்சி ஆகலே சார் இந்த கேரக்டர் உடனே கொண்டு வந்துக்கோங்க ஏன்னா இது உங்கள் இயல்பு நிச்சயம் ஆவீங்க சுவாத்தி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்குண்டான பலாபலன்கள் பார்ப்போம் எப்பவுமே பார்த்துட்டுலன்னா ஒரு ரெண்டு பேர் அங்கே பேசின்னு இருக்கா யாரை பேசுகிறா தெரியுமா யாரை என்னை தான் இப்படி நீங்களாகவே யூகித்து கொள்ளக்கூடிய மனோபாவங்கள் இருந்துட்டுருக்கும் யூகம் சில நேரத்தில் சரியாக வரும் சில நேரத்தில் சரியாகவே வராது அதனால் முடிஞ்ச வரைக்கும் யூகத்தில் போகவே போகாதீங்க அதே சமயத்தில் உங்களுடைய கணக்கு சரியாக வரும் சில நேரத்தில் நீங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய விதம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதேமாதிரி டெக்னிக்கல் நிறைய டெக்னிக் நிறையா வரும் டெய்லி தூங்கி எழுந்திரிச்சா ஒரு ஐடியா சொல்லுவேன் அந்த ஐடியா உங்களுக்கு நிறையா இருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை எடுத்தால் ஜெயித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்துட்டுருப்பீங்க ஒரு முறை எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் இருந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என் கூட ஒருத்தர் வேலை செஞ்சுருந்தால் ஒரு பையன் அந்த பையன் ஒரு படம் ஒன்று வந்தது எப்போவுமே அந்த படத்தில் முதல் ஹீரோவுடைய பாட்டு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அப்படி பிரம்மாண்டமாக இருக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த படத்தை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய இளைஞர்கள்லாம் பைக்கை முறுக்குவா அது சண்டை படத்துலலாம் போயிட்டால் பக்கத்தையே வரப்படாது ஏன்னால் எப்போ அடிப்பானே தெரியாது அந்த மாதிரி அந்த படத்தை பார்த்தோன்னு மாறுவா தெரியுமா அந்த மாதிரி உங்களுக்கு ஆளை பார்த்தோன்னா டக்கு 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 டக்குன்னு மாறக்கூடிய குணாதிசயங்கள் இருக்கும் அப்படி மாறி சில நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் விசாக நட்சத்திரத்துக்குண்டான அதிபதி விசாகம் பார்த்துட்டிங்கன்னா துலாத்தில் வெச்சிகத்தில் இருக்குது இருக்கு கிட்ட எந்த விஷயத்த சொன்னாலும் சொல்லவே மாட்டா அப்படின்னு தான் நீங்கள் சொல்ல மாட்டேன் இல்லைன்னா நெய்ஸாக சொல்ல வேண்டாம்னு சொல்லி எல்லாத்திட்டையும் சொல்கிறதுக்கு உண்டான தன்மைகளும் யதார்த்தமாகவே இருந்துருக்கும் அதே சமயத்தில் பேச்சில் பிரமாதம் அந்த பேசி காரியத்தை சாதிக்கிறதுல மிக பெரியதாக இருந்துன்னு குடும்பத்துக்கே சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவாள் யாரும் இவாளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டா அதுதான் இவாட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் குடும்பத்துக்காகவே முழுசாக சப்போர்ட் பண்ணுவா ஆனால் இவாளுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துட்டு இருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன விஷயத்தில் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய மனோபாவங்கள் இவங்களுக்கு இருக்கும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டா டக்குன்னு அப்போதை கோச்சுக்கிறது வருத்தப்படுறது திருப்பி போய் சமாதானம் பண்ணணும்னு நினைப்பா நிறைய குட் கேரக்டர் இருக்குது அதே மாதிரி யாராவது வந்து தான தர்மம் கேட்டால் உடனே அவளுக்கு போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் போடலைன்னு வச்சுக்கோங்க தாண்டி போய்ட்டணும் ஏன் அப்படி போயிட்டோம் சே அப்படின்னு யோசிக்கக்கூடிய அப்பவே பாருங்களோ எவ்வளோ பெரிய நல்ல மனசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு உண்டான யதார்த்த குணங்கள் அனுஷ நட்சத்திரத்துல இருக்குவா விச்சயராசியில் இருக்கா இல்லையா பேசப்படாது சண்டை போடப்படாது போட்டுவிட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நேரம் இருந்து பாருங்களேன் தான் தெரியுங்கிற மாதிரி அந்த சூழ்நிலைகள் அப்படியே வாட்டாக மாறக்கூடிய தன்மையில் இருக்கும் படபட பட 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 படம் கொட்டிடுவா அறிவு மாதிரி அதுக்கப்புறம் ஏன் அப்படி ஒரு வேளை நம்ம தப்பு பண்ணிவிட்டோமோ அப்படின்னு யோசிக்கக்கூடிய மனோபாவங்கள் இருக்கும் மனசில் பெருசாக எதுவும் வச்சுக்கக்கூட தன்மைகள் அவங்ககிட்ட இருக்காது அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தனக்குன்னு சேஃப்டி வேணும் எனக்குன்றத விட என் குழந்தைகளுக்கு என்னுடைய எதிர்காலம் இதில் ரொம்ப அக்கறை எடுக்கக்கூடிய மனோபாவங்கள் இவங்களுக்கு நிறையாவே இருந்துன்னு இருக்கும் சூக்ஷமாக பேசுவா யாரா அட்வைஸ் கேட்கலைனா கூட புதுசாக ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லுவாள் சம்மந்தமே இருக்காது இருந்தாலும் கொஞ்சம் நேரம் சொல்லி அவள் கேட்டாலையா புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வருவாள் அதுக்கப்புறம் தான் யோசிப்பா எதுக்கு நம்ம இவாளுக்கு அட்வைஸ் சொன்னோன்ற யோசனைகள் இவங்களுக்கே இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த கேட்டையில் பிறந்த கோட்டை கோட்டையாழ்வார்னு சொல்லுவாள் கோட்டையாள்ருவா இல்லையோ ஒரு கோட்டையாவது போட்டு நம்ம ஆழ்ந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருப்பாள் இவங்களுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னா சப்ஜெக்ட் வேஸில் நிறையா இருந்துட்டு ஒரு சப்ஜெக்டை சில பேர் படித்து தெரிஞ்சுப்பாள் சில பேர் பார்த்து புரிஞ்சுப்பா சில பேர் பேசும்போதே அதுக்கு ஒரு ஐடியாலஜியை உருவாக்கி டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் சொல்லுவாள் உங்கள் அனுபவம் நான் சொல்கிறேன் பாருங்கள் நிச்சயமாக நடந்துருக்கும் யாராவது ஒரு சப்ஜெக்ட் பேசியிருப்பாள் நைஸாக போய் கூகுளில் போய் அதை சர்ச் பண்ணி ஒரு நாலஞ்சு விஷயத்தை எடுத்து பேசுவேன் ஆ அப்பா பரவாயில்லையே வாளுக்கு நிறையா விஷயம் தெரிஞ்சிருக்கேன் ஏன்னா இங்கே நிறையா பார்த்துட்டு இருக்கோமே நம்ம தான் கூகுள் பண்ணிட்டு இருக்கோமே அந்த மாதிரி ரொம்ப சப்ஜெக்டிவாக ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக எடுத்து சொல்லக்கூடிய மனோபாவங்கள் ஒன்று இருக்கும் இங்கேருந்து ஒன்று எடுத்து இங்கேருந்து ஒன்று எடுத்து தனக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை செலுத்தி அதை ரொம்ப பிரம்மாண்டமாக்குறதில் உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது அதில் கேட்ட நட்சத்திரம் இருக்கவா நிச்சயமாக இருந்துட்டுருக்கும் அப்பப்போ இந்த குடும்ப விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் வருத்தம் படுவா அதுக்கப்புறம் சரியாயிடும் மூல நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எல்லாத்துக்கும் என் ஹெல்ப் தேவைப்படும் எனக்குன்னு வரும்போது அப்படின்னு சொல்லி செய்கையில் காமிச்சுட்டு போகக்கூடிய மனோபாவங்கள் நிறையா இருந்துகிட்டுருக்கு எல்லாத்துக்கூடையும் பேசுவாள் யாராவது நண்பராக இருக்காளா சொல்லுங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் கொஞ்ச நாள் இருப்பா போயிடுவாள் கொஞ்ச நாள் இருப்பாள் போயிடுவா இவாளுக்கு தெரிஞ்சால் சார் எனக்கு ஒரு பெரிய பலன் இருக்கு என்ன அப்படின்னா இவாக்கிட்ட பேசினா அவள் கல்யாணம் ஆகிடும் அவா கல்யாணம் ஆயிடும் இவா கல்யாணம் ஆயிடும் உனக்கு அதுதான் ஆகிறது இல்லையே அப்படிங்கிற மாதிரி சில வருத்தங்கள் அப்பப்போ படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கிட்ட ஒரு குட் கேரக்டர் இருக்குது ஒரு பேட் கேரக்டர் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை ரொம்ப எலாபரேட்டாக சொல்லுவாள் அஞ்சு மார்க் கொஸ்டினுக்கு பத்து மார்க்குக்கு பதில் சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எலாப்ரேட்டாக பேசுவாள் சில நேரத்தில் பேசவே மாட்டாள் ரொம்ப அப்படியே மௌனமாக உட்காந்துருப்பா இந்த மாதிரி ரெண்டு கேரக்டர் வாட்டே இருக்குது பயங்கர மல்டிபிள் இவா மட்டும் பிஸ்னஸில் இறங்கினா நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்குன்னு சூழ்நிலைகள் நிறையாவே இருந்துருக்கும் பூராட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்பவுமே மற்றவங்க பார்த்துட்டீங்க அப்படின்னு வச்சுன்னா இவங்களுக்கு ரொம்ப செல்ஃபிஷ் அதிகம் அப்படிலாம் சொல்லுவாள் காதில் வாங்கி விட்டுடுவேன் சொல்லிவிட்டு போ நான் எனக்கு என்ன இருக்கோ அதான் நான் பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய கண்ணாடி பார்க்குறவா பழக்கம் உங்களுக்கு நிறையா இருந்துருக்கும் அடிக்கடி பார்த்துலன்னா அப்படி லிஃப்ட்டில் போகும்போது இப்படி கண்ணாடியை பார்த்துப்பேல் திருப்பி கொஞ்சம் நேரத்தில் வெளியில் போய்ட்டு அப்படி கண்ணாடியை பார்த்துப்பேல் ஏதாவது துக்கமான வீட்டில் போய் கண்ணாடி பார்ப்பால அதையும் பார்த்துடுவேன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது சினிமா இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இசை இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படியே மகிழ்ந்து அப்படியே போவேல் பழைய பாட்டுன்னா உட்காந்து நிறையா கேட்குறதுக்கு உண்டான மனோபாவங்களாக இருக்கும் உங்ககிட்ட ஒரு ஹார்டான ஒரு முகபாவமும் ரொம்ப மிருதுவான மனசும் ரெண்டுமே கலந்து இருக்கக்கூடிய குணாதிசையம் இருக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க இவங்களை பற்றி புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்க அப்படி கிடையவே கிடையாது அன்புக்கு நீங்கள் அடிமை தனுசு மகரம் இந்த ரெண்டுலேயும் இருக்கிறவங்க ரொம்ப அன்பாக பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க அவா என்ன வேணால் செய்வேல் போய் கொண்டு போய் விட்டுண்டு அதுக்கப்புறம் வந்துடுவேன் திருப்பி நம்ம டிராவல் பண்ணோமே அதெல்லாம் யோசிக்க மாட்டேன் இந்த மாதிரி நிறையா விஷயம் கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் என்னென்னு பார்த்திங்கன்னா காரம் நிறையா சாப்பிட்டு இனிப்பு சாப்பிடுவேல் அதுக்கப்புறம் இனிப்பு நிறையா சாப்பிட்டு கொஞ்சம் காரத்துக்காக கொஞ்சம் சாப்பிடுவேல் காரத்துக்காக இனிப்பு இனிப்புக்காக காரம் இப்படி மாற்றி மாற்றி சாப்பிட்டு கடைசியில் எதை நம்ம முடிக்கிறதுன்னு தெரியாமல் இருந்துன்னு இந்த மாதிரி கேரக்டரில் பேர் நிறைய பழக்கம் இருக்கும் பிரயோஜனம் கம்மியாக இருந்துட்டுருக்கே திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறவா பிரயாணத்தில் ரொம்ப அதிக ஆசை இருந்துகிருக்கும் நிறைய பேசுறதுல ஆசை இருந்துன்னு சில பேர் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு போன உடனே அவட்ட ஒரு கேள்வி கேட்பாள் ஆக்சுவலி இந்த ட்ரெஸ்ஸை எங்கே வாங்கினேன் அப்படின்னு கேட்பா இது நான் வந்து ஒரு இடத்துல வாங்கினேன் ஆ இதுவும் நான் அதுக்கு பக்கத்தில் தான் வாங்கினேன்னு வா அந்த கம்பேரிஷன் நிறைய கம்பேரிஷன் போட்டு ரொம்ப நகைச்சுவையான விஷயந்தான் கம்பேரிஷன் நிறையா பார்க்குறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது யாராவது ஒருத்தர் பெரிய ஆளாகிட்டான்னு வச்சுக்கோங்க அப்படின்னு இந்த ஆக்ஷனே தெரிஞ்சிடும் என்ன அப்படின்னு அவன் மாதிரி இப்படி இருக்கான் நான் இப்படி இருந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் ஆனால் உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்குது நீங்கள் மிகப்பெரிய நிலைக்கு வரதுக்குன்னான வாய்ப்புகள் நிறையா இருக்குது என்ன யதார்த்தமாக இருந்துடற அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அவிட்டத்தில் மகரத்துலையும் வரும் கும்பத்துலேயும் வரும் நம்ம லைஃப்பில் வந்து பார்த்துட்டேன்னா சில பேர் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாள் வருத்தப்பட்டு இருப்பாள் காரியத்தை சாதிச்சுட்டே இருப்பாள் அவ்வளோ சீக்கிரம் சில பேர் சொல்லுவாங்களே அடித்து கேட்டால் கூட சொல்ல மாட்டான்ப்பா அந்த மாதிரி பெசாமல் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய மனோபாவங்கள் இவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் லேண்ட்லார்ட் ஆகணும் நிறைய வீடு வாடகை கட்டி விட்டுருணும் ரெகுலர் வருமானம் வந்துட்டே இருக்கணும் இதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் அந்த மாதிரி நிறையா சூஸியாக இருந்துட்டு இருக்கக்கூடிய தன்மைகள் அப்போ நிறையா இருக்கும் நம்ம லக்கி தான் எல்லாம் சொல்கிறோம் எல்லாம் வருத்தப்படுறோம் ஒன்று இல்லைன்னு சொல்கிறோம் ஆனாலும் சேஃப்டி பண்ணி வச்சுன்னு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் நிச்சயமாக அது கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆபரணங்களை பிடிக்கும் அதே சமயம் வித்தியாசமான ஒரு உணவை டேஸ்ட் பண்ணோம் எங்கேயாவது வெளியூர் போனோம்னா அந்த ஊரில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டு அதை வாங்கி சாப்பிடக்கூடிய மனோபாவம் இருக்கும் சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவ பார்த்துட்டுனா எப்பவுமே ஈர்ப்பு அதிகம் ஒரு நகைச்சுவையாக ஒன்று பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன் அதை மற்றவா அப்படியே நம்பிடுவாள் எங்கேப்பா இவாளை காணோம் அவ போய் பத்து வருஷமாச்சே அப்படின்னு வா ஐயோ ரொம்ப வருத்தமாக இருக்கே இப்படி போயிட்டாலே சின்ன வயசு தானே அப்படின்னே இல்லை சார் வெளிநாட்டுக்கு போய் பத்து வருஷம் ஆச்சுன்னு ஏப்பா ஃபஸ்ட்டே சொல்ல அதாவது நகைச்சுவையவே அப்படியே மாற்றி சொல்கிறது அதாவது அப்படியே வா பேசுறதை மற்றவா நம்புறதுக்கு உண்டான தன்மைகள் இருக்கும் அதே சமயத்தில் கிரியேட்டிவ் மைண்டு ஜாஸ்தி ஆக்ஷன் பண்ணி பேசுறதுல ஜாஸ்தியாக இருந்துருப்பா அவள் பேசுறது பார்த்துட்டே இல்லை அப்படின்னா மற்றவா நம்பக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பத்து பேரில் அவள் பேசுனா அவள் முகத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் அதாவாட்டோ ஒரு கிளாரிட்டியும் இருக்கும் ஒரு சக்ஸஸ் இருந்துருக்கும் இருக்கும் அதே சமயத்தில் எப்படியோ ஆண்டவன் இப்படி எல்லாம் சுற்றி கொண்டு போய் ஒரு இடத்துல அவளை ச லிஃப்ட் பண்ணி விட்டுருவான் அது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய திறமை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கும்பம் மீனம் ரெண்டு ராசியில் இருக்கக்கூடிய குணாதிசயம் எப்போவுமே பார்த்துட்டில்னா பிறருக்கு அப்படின்னு சொன்னால் நிறைய எடுத்து பண்ணுவாங்க அதே சமயத்தில் சமுதாயத்தில் நல்ல பேர் இருக்கும் இந்த பேரை காப்பாற்றுறதுக்கே நான் பண்ணுற செலவு இருக்கே சார் ரொம்ப கஷ்டம் சார் அதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துன்னு இருக்கும் ஒன்று விட்டால் ஒன்று ஒன்று விட்டால் ஒன்று வீட்டில் கேட்டால் பண்ணணும் எல்லாத்துக்கும் நல்லவராக இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா ஆனால் நீங்கள் இருப்பேல் சார் உங்களை பார்த்து நிறையா கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இப்படியும் குற்றம் சொல்கிறா சார் இதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படி சொல்லுவா இருந்தாலும் நீங்கள் நல்லவா தான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனோபாவங்கள் உங்களுக்கு நிறையா இருக்கும் மனசுலையும் வெளியிலையும் ரெண்டு விதமான விஷயங்கள் இருப்பேன் மற்றவாளுடைய சோகத்தை கேட்பேன் உங்கள் சோகத்தை அவ்வளோ சீக்கிரம் சொல்லவே மாட்டேன் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பிரச்சனை வரப்படாது வந்ததுன்னா விடவே மாட்டேன் சார் அது என்ன அப்படி என்ன அப்படி கேட்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கும் நிறைய பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதே மாதிரி நிறையா ஜென்ரல் நாலேஜ் தெரிஞ்சு மற்ற வாட்டை கேள்வி ஒரு படத்தில் பார்த்துட்டேன்னா திருவிளையாடல் போராணத்தில் கேள்வி நீ கேட்குறாயா நான் கேட்கட்டா எனக்கு கேள்வி கேட்க தான் தெரியும் பதில் சொல்ல தெரியாதுன்னு அந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்குறதுல கெடுக்கப்படி நிறையா பொருள் ஆனால் உங்களுக்கு பதிலும் நிறையா தெரிஞ்சிருக்கும் வெயிட் பண்ணி காரியத்தை சாதிக்கக்கூடிய மனோபாவங்கள் உங்களுக்கு நிறையாவே இருந்துருக்கு அதே சமயத்தில் புத்திசாலித்தனம் இருக்கும் எல்லாம் இல்லை அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் காமிப்பேல் அது ஃபேஸில் மட்டும்தான் இருக்கும் ஆனால் கிடையாது கடைசி வரைக்கும் உங்களுக்கு நம்பிக்கை விடவே விடாது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எனக்கு என்ன சொத்து தெரியுமா இல்லை என்ன சொத்து தெரியுமா அப்படின்னா ஓ பெரிய சொத்து இருக்குமோ உங்களுடைய வாய் தான் எல்லா காரியத்தையும் வாயில் பேசி சமாளித்து ஜெயிக்கிறதுக்குண்டான மனோபாவங்கள் நிறைய இருக்கும் அப்படியே அந்த விஷயத்தை ரொம்ப அழகாக க்ரியேட்டிவாக கொண்டு வருவேல் பாருங்கள் பார்க்குறவா இவா பெரிய படிப்பு பிடிச்சிருப்பாலோ கெஸ் பண்ணவே முடியாது ஒன்றுமே படிக்கலையோ அதுவும் கெஸ் பண்ண முடியாது இப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே ஒவ்வொரு விஷயத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஒன்றும் இல்லைன்னு காண்பிப்பில் உள்ள எல்லாம் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய தன்மைகளே ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயம் லைஃப்பில் நிறைய விட்டுட்டோமோ இவ்வளோ பெரிய ஆளை தெரிஞ்சு சரியாக பயன்படுத்தலையே ராஜா அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் இருந்துட்டுருப்பேன் கொஞ்சம் அந்த விவகாரத்தில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம் சக்ஸஸ் கூடி வரும் நீங்களும் பெரிய ஆளாவே மற்றவாளுக்கு தான் இத்தனை நாள் தான் குமிஞ்சுன்னு இருக்கிறது நானும் ஒரு நாள் பெரிய அளவுக்கு வர வேண்டாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு உண்டான இந்த பிரதான பலன்கள் பார்த்துருப்பேல் சில விஷயம் நகைச்சுவையாக இருக்கும் நீங்களே உங்களை யோசித்து சிரிச்சிருப்பீங்க உண்மை தான் இப்படி இருந்துருந்து இனிமேல் நம்ம அப்படியே மாறி ஜெயிக்கணும் அப்படின்றிருந்தால் இந்த வருஷத்தை நிறையா பயன்படுத்திக்கோங்க வருஷா வருஷம் உங்களுக்கு உண்டான வருஷம் இறைவன் நமக்கு கொடுத்த வருஷம் ஜெயிக்கக்கூடிய வருஷம்னு சொல்லிட்டு மீண்டும் சந்திப்போம் கந்தன் கருணை முருகன் துணை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகிறார் உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிட சாம்ராட் மகேஷையர் நன்றி நமஸ்காரம்